ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நோட்டாக பண்ண போகிறோம். குட்டி மினி டைரி தான், நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேஜஸ்க்காக நான் வந்து ஓல்டு நோட்டில் உள்ள பேஜஸ் வந்தால் கிழிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏ4 ஷீட்டு மிஷீட்டில் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து எடுத்துட்டு பேஜஸ் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்ததுனால் நம்மளால் அந்த ஈஸியாக வச்சு எழுத முடியாது, பேஜ் திருப்ப முடியாது. அதனால் குட்டி நோட்டாக மினி சைஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதை விட கூட குட்டியாக பண்ணலாம், ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்கு நிறைய எழுதுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே மடிச்சுட்டு ஸ்டாப்லர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நடுவில் நான் வந்து போடலை. இந்த மாதிரி மடிச்சுட்டு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட்டு போட வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு நோட்டில் உள்ள அந்த பேஜஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேஜாக கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக பின் பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது ஒரு பேஜஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து கீழ்ச்சதுனால அதில் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டுக்கு, நம்ம எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நோட்டுக்கு வந்து மேலே உள்ள அந்த இது பண்ணணும் இல்லையா, ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து குட்டியாக இன்விடேஷன் கார்டை எடுத்து அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேப்பருமே வச்சுக்கிறேன். இதே பேப்பர் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து அந்த கார்ட்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சார்ட் பேப்பரில் ஒரு கார்ட்போர்ட், அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போன வாட்டி பண்ண மாதிரியே அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை மடக்க முடியல, அதனால் நான் வந்து ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு லாஸ்ட் பேஜில் நான் வந்து ஃபெவிகால் வச்சு பண்ணதுனால கொஞ்சம் ஊறிடுச்சு. அதனால் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நோட்லேருந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதே பேப்பரே கூட அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, ஒரு எறும்பு ஒன்று சுற்றிட்டு இருக்கு, வழி தெரியல போல் அதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கலாம். ரெண்டு சைடுமே நான் வந்து ஒட்டிக்கிறேன், ஏன்னா ரெண்டு சைடுமே ஊறி போன மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நீட்டாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மார்க்கர் தான் எடுத்திருக்கேன். மார்க்கர் வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம்ல, பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து நாலு சைடுமே கோடு போட்டுக்கலாம். நான் வந்து உள்ளுக்குள்ளேயுமே கோடு போட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கோடு போட்டுட்டு டார்க் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன், அது அவ்வளோவா திக்காக இருக்காது, கலர் நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். கோடு போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேட் கூட பண்ணிக்கலாம். நான் கோடு மட்டும் போட்டிருக்கேன். கோடு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நான் வந்து பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்து பென்சில் வச்சு பண்ணலை, ஏற்கனவே பென்சில் வச்சு பண்ணப்போ நீட்டாக தான் வந்திருந்தது, அதனால் நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜு அதுக்கு பேக் சைடில் உள்ளது, லாஸ்ட் பேஜு அதுக்கு பேக் சைடில் உள்ளது, எல்லாத்துலேயுமே நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நோட் பேப்பரில் கூட மார்ஜின் மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நான் வந்து போடல, நிறைய பேப்பர்ஸில் போடணும் அப்படிங்கிறதுனால. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டோன்னா இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் இதில் வந்து டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு, சாரி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு கண், அப்புறம் வந்து வாய் வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதே பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பென் வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.